ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு லக 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 லக் சாக் கிச்சன் பிரசன்டட் பை சாக்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ஒரு சூப்பரான ஐட்டம். அது என்னதுன்னா ரிக்ஷாக்காரன் சல்னா. ரிக்ஷாக்கார சல்னாவா? ரோட்டு கடையில் பரோட்டா சல்னா கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புது ஐட்டமாக இருக்குது? கரெக்டு, பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். உனக்கு என்ன ரிக்ஷாக்கார சல்னானா என்ன தெரியணும், அவ்வளோதானே? முதல்ல குக்கிங், அப்புறம் தான் டாக்கிங். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வந்து இதில் வந்து கடலெண்ணெய் போட்டு நான் பண்ண போகிறேன். நான் கடலெண்ணெயில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், சோம்பு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம், இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. ஓகே, வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன் நிறமாக வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா தூள். நிறைய பேர் கேட்டாங்க இந்த சிக்கன் மசாலா தூள் வந்து வெஜிடேரியன்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாங்க, அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்டு, அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சிக்கன் சீசனிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வெஜிடேரியன்ஸ் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அதையும் போட்டுருவோம். ஓகே, இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்களா, இதில் நான் வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது பாருங்க, அதையும் இதில் போட்டுருவோம். நல்ல டேஸ்ட், நல்ல சூப்பரா இருக்கும். இதை போட்டு கொஞ்சம் வந்து திக்காகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி போட்டு ஆஹா, வாசனை நல்லா சூப்பரா இருக்கு. நே கேமராமேன், வாசனை நல்லா வருதா? அட வாசனை விடுங்க பாஸ். இந்த ரிக்ஷாக்கார சாலன பேர் என்ன காரணம்? கரெக்ட், ஒரு நிமிஷம் மூடி போட்டுறேன், இதெல்லாம் குடிக்கட்டும். அது ஒன்றும் இல்லை பாஸ், நானும் என் ஃப்ரெண்டு கௌஷிகம் சென்னையில் பாரிஸ் கார்னர் இடத்துல சாப்பிட போயிருந்தோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் பரோட்டா ரிக்ஷாக்கார சால்னா இவ்வளோ ரூபா, தோசை ரிக்ஷாக்கார சால்னா இவ்வளோ ரூபா அப்படின்னு போட்டிருந்தது. அது இன்னும் அது ரிக்ஷாக்கார சால்னா நல்ல கேட்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உக்காண்டோம். போயிட்டு நல்லா அந்த பரோட்டாவும் தோசையிலையும் அந்த சால்னா ஊற வச்சு சும்மா அடி அடி நடித்தோம், செமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இது என்ன மாஸ்டர் ரிக்ஷாக்கார சால்னான் பேர், அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த காலத்துலலாம் இங்கே நிறைய ரிக்ஷாக்காரங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, ரிக்ஷா ஓட்டுபவர்கள். அப்புறம் மீன்பாடி வண்டிஸு அதுவும் நிறையா இருந்தது. அவங்களாம் அந்த லோடெல்லாம் வச்சு அடித்து முடிச்சுட்டு சவாரிலாம் முடிச்சுட்டு இங்கே நம்ம கடையில் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவ சாப்பிட வரச்சே வந்து அங்கே பார், அங்கே ரிக்ஷாக்காரன் வந்திருக்காரு பாரு, அவருக்கு இந்த சால்னா போடு, இந்த ரிக்ஷாக்கார சால்னா கேட்டிருக்காரு பாரு, இவர்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அது பேர் ரிக்ஷாக்கார சால்னான்னு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.
இது கரையல்ல நிஜம். சத்தியமாயா, நான் பண்ற அந்த சால்னா மேல சத்தியமா சொல்றேன் நான், அதான் என் உண்மை. ஆஹா, சூப்பரா கொதிக்குது. ஓகேங்க, இது நல்லா ஒரு கொதி ஒண்ணு வந்துருச்சு. இப்போ இதுல ஒரு மசாலா ஒண்ணு அரைச்சு ஊத்த போறோம். அது என்ன மசாலான்றத வாங்க பாக்கலாம். இந்த மிக்சி ஜார்ல நான் என்ன போட்டிருக்கேன்னா, தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, பட்டை, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு மையா அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க. ஓகேங்க, இந்த மசாலா அரைச்சாச்சு. இப்போ அதையும் இதில் போட போறோம். போட்டாச்சு, கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு மூடி போட்டு பெரிய தீயில இதை நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சால் நாசமாக சூப்பராகவும் டக்கராகவும் இருக்கும். வாவ், சூப்பராக கொதிச்சிருச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்கு. இதுக்கு ஒரு ஃபைனல் டச் கொத்தமல்லி, அதோட தூவி கலப்பு கலைக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரிக்ஷாக்காரன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு வேணும்னா முட்டை போட்டு கொதிக்க விட்டுக்கலாம், சிக்கன் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம், ஏன் வெஜிடபிள்ஸ் கூட போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, தோசையும் ரெடி, ரிக்ஷாக்கார சால்னாவும் ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ரிக்ஷாக்காரரே கூப்பிட போகிறோம். Let's welcome புரட்சி தலைவர். என்னை தெரியுமா, நான் சீர்த்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, வணக்கம் தலைவரே. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். சொல்லுங்க தம்பி, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? தலைவரே, ரிக்ஷாக்கார சால்னா ரெடியா இருக்கு, தோசையும் ரெடியா இருக்கு, இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நடிச்ச போது சாப்பிட்டது, இப்ப திரும்பவும் சாப்பிட போறேன். ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வாசனையே நல்லா இருக்கே, கொடுங்க தம்பி. நல்லா பாருங்க. ஆஹா, அற்புதம், ஐயோ பிரமாதமா தம்பி, ரொம்ப பிரபாதமா இருக்கு. சாப்பிட்டோடனே எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மொத்தமா எல்லாருக்கும் நான் வரேன், பாய். ரொம்ப நன்றிங்க சீரியஸா, தலைவரே சொல்றாரு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், பாய்.